ஆக்டர் தனுஷ் நடிப்பில் உருவாக்கிட்டு இருக்க படம் தான் திருச்சிற்றம்பலம். யாரடி நீ மோகினி, குட்டி, உத்தமபுத்திரன் போன்ற படங்களை இயக்கிய மித்ரன் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. இதை தொடர்ந்து இந்த படத்தோட ரிலீஸ் டேட் July 1 அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ரிலீஸ் டேட்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூசன் பண்ணுற இந்த படத்துக்கு ரெட் ஜென்ஸ் மூவி தான் தியேட்ரிக்கல் ரைட்ஸை கைப்பற்றியிருக்காங்க. மேலும் இந்த படத்தில் அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. தங்கமகன் படத்துக்கு அப்புறமா தனுஷும் அனிருத்தும் ரொம்ப நாள் சேர்ந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தனுஷ் அனிருத் அப்படின்னு இவங்க ரெண்டு பேர்த்தோட காம்போ பார்க்கறதுக்காக ரசிகர்கள் எல்லாரும் செம ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து இந்த படத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கேரக்டர் இன்ட்ரொடக்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. அதில் பிரியா, பவானி சங்கர், ராஷி கண்ணா, நித்யா மேனன், பிரகாஷ் ராஜ், பாரதி ராஜா அப்படின்னு எல்லாரையும் இன்ட்ரோ கொடுத்துருந்தாங்க. கடைசியாக தனுஷோட இன்ட்ரொடக்ஷனும் கொடுத்துருந்தாங்க. தனுஷ் இந்த படத்தில் ஒரு ஃபுட் டெலிவரி பாய் மாதிரி நடிச்சிருக்காரு. மேலும் தனுஷ்க்கு ஜோடியா பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து தனுஷோட தாத்தாவா பாரதி ராஜா நடிச்சிருக்காரு. மேலும் ராஷி கண்ணா ஸ்கூல் ஃப்ரெண்டு மாதிரியும், நித்யா மேனன் ஸ்கூல் டைம் கிரஷ் மாதிரியும் நடிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து July 1 ரிலீஸ் ஆக இருக்க இந்த படத்தோட டேட்டை August 18 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம் ரெட் ஜெயின்ஸ் மூவி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து திருச்சிற்றம்பலம் படத்தோட ட்ரெய்லர் மற்றும் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட்ஸை July 1 சன் பிக்சர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதை தொடர்ந்து உதயநிதி கொஞ்ச நாளாகவே நிறைய படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸையும் கைப்பற்றிட்டு தான் வராரு. அந்த வகையில் தான் மாதவனோட படமான ராக்கெட் படத்தை கைப்பற்றியிருக்காரு. அந்த படம் July 1 ரிலீஸ் ஆக இருக்க நிலையில தனுஷோட திருச்சிற்றம்பலம் படத்தோட டேட்டை மாற்றி வச்சிருக்காங்க. இப்போ August 18 தான் தியேட்டரில் தனுஷோட திருச்சிற்றம்பலம் படம் ரிலீஸ் ஆக இருக்கு.